அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம். இந்த விற்பனை பதிவில் நம்ம பார்க்க போகிறது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த குட்டை இன நாட்டு மாடுங்க. இந்த குட்டை இன நாட்டு மாடு பார்த்திங்கன்னா தலையீத்துங்க, நாலு பல், கண் வந்து காலக்கண்ணுங்க, மாட்டுக்கும் கண்ணுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம், யார் வேணால் பால் கறந்துக்கலாம், எந்த ஒரு பாய்ச்சல் குணமும் இல்லை. நாலு காம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சரிசமமாக சமச்சீராக இருக்குது. அதாவது நாலு காம்புலையும் நல்லா தெளிவாக பால் வருதுங்க. அதே மாதிரி கண் வந்து காலக்கண் தான், நல்ல சூட்டிப்பான கண், நல்ல தெளிவான கண், நல்ல திமிலாத்தமாக தான் இருக்குது கண்ணுக்கும். மாடு பார்த்திங்கன்னா மிக மிக சாதுவான குணங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாவே போதும் இந்த மாட்டுக்கு. தீவனம் பார்த்திங்கன்னா அளவாக தான் சாப்பிடுது. அதே போல் கருக்காத்தை விட்டு சாப்பிட்டுக்குதுங்க. அதே மாதிரி பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாமே சாப்பிட்டுக்குது, எதுவுமே கழிக்க மாட்டேங்குது. மாடு வந்து நல்ல தெளிவான மாடு. அதாவது இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிற மாடு இருக்குமா என்னான்னு டவுட்டு தான். அதாவது எல்லாமே சாப்பிட்டுக்குதுங்க. வைக்கப்புல் சாப்பிட்டுக்குது, சோளத்தட்டு சாப்பிட்டுக்குது, அதே மாதிரி பசுந்தீவனம் சாப்பிட்டுக்குது, அதே மாதிரி நல்லா மேயுதுங்க. மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடு இந்த மாடு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சாதுவாக இருக்குமோ அவ்வளோ சாதுவாக இருக்குது. இந்த மாட்டில் குறைங்கிறது எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு தெளிவான மாடு. மிக மிக குறைந்த விலையில் இந்த ஒரு மாடு இருக்குதுங்க. இந்த குட்டை இன நாட்டு மாடு இருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் இருக்குது. இங்கே பாருங்கள் நான் எப்படி மேயுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நல்லா வந்து வாயில் நல்ல பெருவாயாக இருக்குது, நல்ல பிடிச்சி புல்ல பிடிச்சி மேயுதுங்க, நல்லா மேயுது. ஒரு காமன் நேரத்துலேயே நல்லா மேய்ஞ்சிக்குது. அதுக்கு வயிறு ரொம்ப அதுக்கே இருக்கிறது குட்டியுண்டு வயிறு தான், அது நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க. இது வந்துட்டு நம்ம மாட்டை பார்க்காம இதோட குணநலன்களை வந்து நம்ம சொல்லலைங்க. நம்ம வந்து ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு தான் நம்ம இதோட குணநலன்களை நம்ம சொல்கிறோம். அதனால் மாடு வந்து தெளிவான மாடு, மாட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மாடு வந்து எதையுமே கழிக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் சாப்பிடுதுங்க, நல்லா சாப்பிடுது. அதாவது பசுந்தீவனமாக இருக்கட்டும், சோளத்திட்டாக இருக்கட்டும், வைக்கோலாக இருக்கட்டும், எல்லாமே சாப்பிட்டுக்குது. ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா வைக்கோல் சாப்பிடாது, ஒவ்வொரு மாடு சோளத்தட்டு சாப்பிடாது, ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா மேயவே மேயாது. கொண்டாந்து போட்டால் சாப்பிடும், இல்லைன்னா மேயவே மேயாது. ஆனால் இந்த மாடு மேய்ச்சலுக்கும் நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க, கொண்டு வந்து போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குது. அப்போ ஏற்பட்ட மாடு நல்லா தெளிவான மாடு. மாடு வந்து தலையீத்துங்கிறதுனால சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் தான் கறக்குது. அதனால் நீங்கள் நல்ல பசுந்தீவனம், சோளத்தட்டு, வைக்கோல் எல்லாமே போட்டிங்கன்னா, அது இல்லாமல் நீங்கள் பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு எல்லாம் வச்சிங்கனாவே நல்லா உங்களுக்கு பால் கறவை இருக்குங்க. அது இல்லாமல் பால் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே, அதாவது பச்சரிசி வந்து 1 டம்ளர், மாட்டுக்கு தகுந்த மாதிரிங்க பச்சரிசி வந்து 1 டம்ளர், அப்புறம் உளுந்து 1 டம்ளர் எடுத்துட்டு அதோட நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட தேங்காய் 1/2 முடி, இதை 3 போட்டு ஆட்டி கொஞ்சம் தண்ணி பதத்தில் வச்சிங்கனாவே நல்லா உங்களுக்கு பால் கறவை அதிகரிக்கும். 2 நேரமும் வைக்கணுங்க. இப்போ பாருங்கள் பால் வந்து எப்படி கறக்குறாங்க, எப்படி தெளிவாக நிற்கிது பாருங்கள். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறே போடலைங்க, முகரக்கயிறு தான் போட்டிருக்கு. மாடு கண்ணு போட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூக்கணாங்கயிறே எதுவும் போடலை, நல்லா தெளிவாக இருக்குது. மாடு பால் கறக்கிறதுக்கு கால் அணைக்கவே தேவையில்லைங்க, அதுக்கு சாம் பொட்டாட்ட நிற்கிது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள் கண்ணுக்குட்டி இயல்பாக நக்கிட்டு தூக்கி கட்டவும் இல்லை, சும்மா சாதாரணமாக தான் கட்டியிருக்கு. மாடு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே இல்லைங்க. காம்பு பார்த்திங்கன்னா நல்ல பூங்காம்பாக இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம இதை சொல்கிறோம். அதனால் நான் என்னடா இவர் எல்லாம் பார்த்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம், நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம வீடியோவில் பார்த்து மாடு வாங்கினீங்கன்னா எந்த ஒரு தப்பும் வராதுங்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 35,000 சொல்கிறாங்க. விலை வந்து அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இதோட விற்பனை விலை 35,000 ரூபா. இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்குங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. மிக மிக சாதுவான குணத்தில் அருமையான மாடுங்க. ஒரு சின்ன இடம் உங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே கூட வச்சு வளர்த்துக்கலாம், அந்தளவுக்கு சின்ன மாடு. ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.5 அடி ஹைட்டு தான் இருக்கும் மாடு, அந்தளவுக்கு தெளிவான மாடுங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டுக்குங்க. இங்கே பாருங்கள் பால் கறக்கிற வீடியோ நம்ம முழு வீடியோ போட்டிருக்கோம். அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு அசையில்லை, அது பேசாமல் இயல்பாக நிற்கிது பாருங்கள். உங்கள் மாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா பால் கறவை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பச்சரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, தேங்காய் 1 முடி, இல்லைன்னா ஒரு தேங்காயே போட்டுக்கலாம்.
இதை மூணுத்தையும் நல்லா ஊற வச்சு ஆட்டி பார்த்திங்கன்னா அந்த மாடு எவ்வளோ பால் கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கால் கிலோவோ இல்லை அரை கிலோவோ அந்த மாதிரி நீங்கள் அளவு வச்சு நீங்கள் கொடுக்கலாங்க. அப்படி ரெண்டு நேரமும் ஊற்றுனீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஊற்றுனிங்கனாவே உங்களுக்கு பால் கறவை அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்கள் சுரக்காய் கூட வெட்டி வைக்கலாம். சுரக்காய் வெட்டி வச்சிங்கனாலும் நல்லா பால் கறவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஏன் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா நம்ம மாட்டுக்கு செஞ்சு அனுபவபூர்வமாக தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பால் கறவை அதிகரிக்கும். அதனால் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு முடிய போதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.